கர்த்தாமிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரேடியோவிலே நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்தும் ஒருவர் அவர் தன்னுடைய பேட்டிகளில் எல்லாம் எல்லாரையும் பார்த்து இறுதியாக ஒன்றை சொல்லி முடிப்பார். இன்றைக்கு அநேக காரியங்களை நான் நகைச்சுவையாக சொன்னேன், நகைச்சுவை உணர்வு குறித்தெல்லாம் விவாதித்தேன், நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களால் ஒருவரையாவது சந்தோஷப்படுத்த முடிந்தால் சந்தோஷப்படுத்துங்கள், அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்லி முடிப்பார். அவருடைய அந்த வாசகம் எல்லாராலும் பாராட்டப்பட்டது. ஆம், இன்றைக்கு நாம் நகைச்சுவையாகவோ நகைச்சுவை இல்லாமலோ யாரையாவது சந்தோஷப்படுத்த முடிந்தால் அதை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இது மிகவும் அருமையான நல்ல யோசனையாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதை பற்றி பிரலாபிப்பது உண்டு. ஆனால் அதை விட பெரிதான அருமையான கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொலோசியர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். 1 Corinthians 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆம், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் கிரியை செய்ய வேண்டும். ஏனென்றால் துதிக்கப்படத்தக்கது வணங்கப்படத்தக்கது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தது அவருடைய நாமமே அன்றி வேறொன்றும் இல்லை. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கிடவோம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனை சொல்கின்றார். நாம் இன்றைக்கு யாரையாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை விட எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்ற ஆலோசனை தான் அது உண்மையும் சத்தியமானது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை படைத்திருக்கின்றார், ரட்சித்திருக்கின்றார், தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப் போகின்றார். என்றென்றைக்கும் நாம் அவரோடு இருப்போம். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவைகளை நாம் இந்த பூமியிலே செய்தோம் என்றால் நாம் அவராலே மிச்சிக் கொள்ளப்படுவோம். எனவே பூமியிலே மனுஷ கட்டளைகளுக்கல்ல தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவர்களாக நாம் வாழ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், அதற்காகவே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். வார்த்தையினாலாவது செயல்களினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை வரும்படி நாம் செய்யக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.